Good evening, students. Here, next method, froth flotation method. Froth flotation method is used for the concentration of sulfide ore. The ore is metal plus sulfur, metallic sulfide. This method is suitable. We have to use the froth flotation process. This method is used for the concentration of sulfide ore. Sulfide ore, it is a finely powdered powder. Sulfide ore is mixed with water and pine oil. Here, water and pine oil with a mixer, and this mixer is added to the powdered sulfide ore, and then it is taken in a tank like this. Here, there is a blower. This is the blower. Through this blower, we are blowing air with high pressure. So when we are blowing the air through this blower, here this blower is placed inside the water plus pine oil plus ore mixer. At the time, it forms froth. Froth is nothing but it forms a froth. The froth is formed on the top of the mixer because the sulfide ore is lighter. Its weight is very, very less. So it floats along the top layer, in this top surface, along with the froth. The sulfide ores are floating. So that we can separate the sulfide ore, which are floating on this surface. The heavier impurities are heavier. They are deposited at the bottom. So the impurities are deposited at the bottom. The lighter ore particles moved to the top surface along with the froth. So they can separate. The sulfide ore is separated from the impurities. This process is called a froth flotation process. This is suitable only for sulfide ore. Is it clear? இப்போ இது வரைக்கும் நம்ம மூணு மெத்தட் பார்த்துருக்கோம். இஃப் த ஓர் இஸ் ஆக்சைடு, ஆக்சைடு ஓர் இருந்தால், இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை ஹைட்ராலிக் மெத்தட் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். ரெண்டு பேர் இருக்கு, ஹைட்ராலிக் மெத்தட்னு சொல்லுவாங்க அல்லது கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்சைடு ஓர். அடுத்தது மேக்னட்டிக் ஓர்ஸ், இட் இஸ் செப்பரேட்டட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் பை மேக்னட்டிக் செப்பரேஷன் மெத்தட். If the ore is a sulfide ores are separated or concentrated by froth flotation method. நல்லா ஞாபகம், ஒன் மார்க் க்வெஸ்சன்ல நிறைய அடிக்கடி கேட்பாங்க. If the ore is oxide ore, they are separated or concentrated by dash method, by gravity method, gravity separation அல்லது hydraulic method. If the ore is a sulfide ore, which method is used? Here we have to write a froth flotation process. It's clear, right? That's the types of ores. You see the page number 113. அதுக்கடுத்து ஒன் மார்க் மெத்தட், கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங். திஸ் மெத்தட் இஸ் வென் த ஓர் இஸ் இன் எ வெரி பியூர் ஃபார்ம். ஓர் வந்து பியூர் ஃபார்மில் இருந்தால் திஸ் மெத்தட், கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் மெத்தட் இஸ் யூஸ். திஸ் இஸ் அ ஃபோர்த் ப்ராசஸ். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ஆக்சைடு ஓர் சொன்னேன், கார்பனேட் ஓர், ஹேலைடு ஓர்ஸ், சல்ஃபைடு ஓர்ஸ் பற்றி சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சைடு ஓர்ஸ் பாருங்கள், பேஜ் நம்பர் 113 ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள். பாக்சைட் Al2O32H2O, திஸ் இஸ் பாக்சைட் ஓர். அடுத்து குப்ரைட் CO2O, ஹேமடைட் Fe2O3, இது எல்லாமே மெட்டல் பிளஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்துருக்கனால ஆக்சைடு ஓர்ஸ். அடுத்து ரெண்டாவது காலம், யூ சி த செகண்ட் காலம், கார்பனேட் ஓர்ஸ், மார்பிள், கால்சியம் கார்பனேட், CaCO3. அடுத்து செகண்ட், அதுக்கு கீழே செகண்ட் பாருங்கள், மேக்னசைட், மெக்னீசியம் கார்பனேட், MgCO3. அதுக்கு கீழே சிடரைட், FeCO3, அயன் கார்பனேட். ஸோ திஸ் ஆர் ஆல் கார்பனேட் ஓர்ஸ். அடுத்து மூணாவது காலம், ஹேலைடு ஓர்ஸ். ஹேலைடு ஹேலஜன்ஸ் சொல்லிருக்கேன்,
குளோரின் குளோரின் புரோமின் அயோடின் இதெல்லாம் ஹேலஜன்ஸ் பேர். இப்போ மெட்டல் கூட இந்த ஏதாவது ஒரு இந்த நாலு எலமெண்டில் ஒன்று. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிரையோலைட் என்ஏ த்ரீ ஏஎல் எஃப் சிக்ஸ். இப்போ இங்கே ஃப்ளூரின் இருக்கு, ஃப்ளூரைடு ஓர் கிரையோலைட். அடுத்து ஃப்ளூரஸ்பார் கால்சியம் ஃப்ளூரைடு சிஏஎஃப் டூ ஃப்ளூரைடு ஓர் ராக் சால்ட் என்ஏசிஎல் சோடியம் குளோரைடு. அப்போ இதில் சோடியமும் குளோரின் சேர்ந்துருக்கு. செகண்ட் ஒனில் கால்சியமும் ஃப்ளூரின் சேர்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒனில் கிரையோலைட்டு சோடியம் அலுமினியம் அண்ட் ஃப்ளூரைட். இதெல்லாம் ஹேலைட் ஓர்ஸ். அடுத்து லாஸ்ட் காலம் சல்ஃபைடு ஓர்ஸ் மெட்டல் பிளஸ் சல்ஃபர் கலினா பிபிஎஸ் அயன் பைரேட் எஃப்இஎஸ் டூ ஜிங்க் பிளண்ட் இசட்என்எஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 114 பாருங்கள். மோர் டு நோம் ஏர் மெட்டல்ஸ் தே ஆர் கிளாஸிஃபைங் டு த்ரீ டைப்ஸ் ஒன்லி ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அண்டு மீடியம்லி மாடரேட்லி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மெட்டல் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் அலுமினியம். அது எப்படி பண்ணுறாங்கனாக்கா பை எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் மெத்தட் மெட்டல் ஆக்சைடு இன்ட் மெட்டல். அப்போ மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலாக கன்வெர்ட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் த மெட்டல் தீஸ் மெட்டல்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். இப்போ மாடரேட்லி ரியாக்டிவ் மெட்டல் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிங்கு அயர்னு லெட்டு காப்பர் தே ஆர் ஆல் மாடரேட்லி ரியாக்டிவ் மெட்டல். தே ஆர் ரெடியூஸ்டு பை கெமிக்கல் ரியாக்ஷன் மெத்தட் கெமிக்கல் ரிடக்ஷன். மெட்டாலிக் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு மெட்டல் பை த கெமிக்கல் ப்ராசஸ். அடுத்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அதுக்கு எக்ஸாம்பிள் சில்வர் மெர்குரி. இப்போ தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு மெட்டல் தே ஆர் யூசிங் த தெர்மல் ப்ராசஸ் ஹீட்டிங் ப்ராசஸ். இப்போ பை ஹீட்டிங் த மெட்டாலிக் ஆக்சைட் தே ஆர் ரெடியூசிங் இன்டு மெட்டல். அப்போ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அடுத்தது அக்கரன்ஸ். அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன்னா கால்சியம் கார்பனேட். அது எங்கே டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் எங்கெங்கே கிடைக்குதுன்னா கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் ஜிப்சம் ஜிப்சம் இட் இஸ் ட்ரிச்சி அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். டைட்டானியம் மினரல்ஸ் கன்னியாகுமரி திருநெல்வேலி டூட்டிகரின். குரோமைட் கோயம்புத்தூர் அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட். மேக்னடைட் தர்மபுரி ஈரோடு சேலம் திருவண்ணாமலை டங்ஸ்டன் மதுரை அண்ட் திண்டுக்கல். ஹியர் தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் விச் ஆர் அவைலபிள் இன் த டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்கும்போது தீஸ் ஆர் ஆல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். முதல்ல ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா ஹவ் தே ஆர் அவைலபிள் வெதர் இட் இஸ் இந்த லிக்விட் ஃபார்ம் ஆர் சாலிட் ஃபார்ம் ஆர் இந்த கேஷ் ஸ்டேட். அது லிக்விடா சாலிடா கேஸா கேஷ் ஸ்டேட்டாக இருக்குன்னு பார்க்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் ஆல் த மெட்டல்ஸ் சம் எக்ஸப்ட் சம் ஃபியூ மெட்டல் லைக் மெர்குரி அண்ட் கேலியம் தே ஆர் இந்த லிக்விட் ஸ்டேட். ஸோ ஜென்ரலி ஆல் த மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் exception mercury and gallium. அடுத்தது லஸ்டர். லஸ்டர்
It is a special property. It is nothing but shining. Lustre means shining. Most of the metals are shining in the pure state. They have very shining appearance in their pure state. Pure state arukumbodhu adu nalla shining a irukum. So they have metallic luster. All the metals. Adutha pathina hardness. All the metals are very hard. Ellame hard a irukum. It is not very easy to break. Idhula exception sodium and potassium. Except sodium, potassium. This sodium and potassium, they are where we can cut by using the knife itself. Or kathi eduthu cut pannala, kathiyale cut pannala, easy cut pannalam. So most of the metals are very hard, except sodium and potassium. At the melting and boiling points, here all the metals, they have very high melting point and a very high boiling point. It's very high. The melting point of the metals and boiling point of the metals are very high. At the patina density, they have very high density. All the metals, they have very high density. Idhula except sodium and potassium. Except Na and K. So all the metals are having very high density. Except sodium and potassium. These two metals have very less density. Density of sodium and potassium is very less. When the or bit of sodium at the thannila potta, it floats on the water, on the surface of the water. Thannik mele medakum. And then it catch fire also, right? After that, ductility. Ductility is nothing but we can melt the metals in the thin wires. All the thin, some people can say it. All the metals can be made into thin wires. This is called a ductility. So they have a very high ductile property. So ductility means it's a process of making the metals into thin wires. So patina aluminium wire irukku, copper wire irukku, so iron rod irukku, veetla jannal la seyathukaga kambi mari iron kambi mari seirom. So this is called a ductility, ductile property. Arthad malleability. Malleability means nothing but these metals can be made into thin sheets. Thin sheet mari senjalam, but table அயன் டேபிள் இருக்கு, இரும்பு டேபிளில் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே தின் ஷீட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இப்போ இரும்பு கேட் மெட்டாலிக் கேட்டில் பார்த்தீங்கன்னா ஷீட்டு போட்டு தே ஆர் மேக்கிங் த கேட்ஸ். பிகாஸ் தீஸ் மெட்டல்ஸ் கேன் பி மேட் இன் டு தின் ஷீட்ஸ், ஷீட்டாக மாற்ற முடியும். தட் இஸ் கால்ட் மேலிபிலிட்டி. அடுத்தது கண்டக்ஷன். கண்டக்ஷன், தே ஆர் ஆல் த மெட்டல்ஸ், தே ஹாவ் வெரி ஹை கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. தே கண்டக்ட் ஈவன் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. All the metals, they conduct a heat and also they conduct electricity. So that is a conductivity property. Next, solubility. Here, most of the metals, they do not soluble in liquid solvent. Liquid solvent la dissolve agad. So solubility is insoluble in liquid solvent. So this is about the physical properties. First parunga physical state. All most of the solids are most of the metals are solids, solid in nature, except mercury and gallium. At the luster, luster means shining. All the metals have metallic luster. Hardness, all the metals are very hard except sodium and potassium. At the patina melting and boiling point, all the metals have very high melting point and a very high boiling point. Melting point appadina enna, it is a temperature at which a solid is converted into liquid. In the temperature la or solid liquid a maarudho and the temperature ku pere melting point pere. Adutha boiling point appadina it is a temperature at which liquid is converted into gas, gas a maarudho and the temperature ku pere boiling point. So metals have very high boiling point and melting point. Adutha density, all the metals have very high density except sodium and potassium.
அடுத்தது டக்டைலிட்டி, தே ஹேவ் வெரி ஹை டக்டைலிட்டி ப்ராப்பர்ட்டி. வி கேன் மேக் த மெட்டல்ஸ் இன்டு தின் ஒயர்ஸ், தின் ஒயரை நீளமாக செஞ்சிக்க முடியும், கம்பி மாதிரி செய்ய முடியும். தட் இஸ் கால்ட் டக்டைலிட்டி ப்ராப்பர்ட்டி. அடுத்தது மேலியபிலிட்டி, மேலியபிலிட்டி இஸ் நத்திங் பட் த மெட்டல்ஸ் கேன் பி மேட் இன்டு தின் ஷீட்ஸ், தட் இஸ் அ மேலியபிலிட்டி ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் கண்டக்ஷன், ஆல் த மெட்டல்ஸ் தே கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, தே ஆர் வெரி குட் கண்டக்டர்ஸ். All the metals are very good conductors. After that, solubility. They are metals do not soluble in liquid solvent. Liquid solvent la dissolve agadhu. So these are all the physical properties of metals. After that, chemical properties. Here, chemical properties, metals are chemical properties, valency. The periodic table, metals are located on the left side of the periodic table. Periodic table, left side are the metals, the right side are the non-metals. In between these two, the metalloids, they have both metallic and non-metallic character. Right. The metals are valency, they have either valency 1, 2, or 3. இப்போ சோடியம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அப்போ வேலன்சி ஒன்று. மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் ரெண்டு வேலன்சி, அப்போ ரெண்டு லாஸ்ட் ஆர்பிட்டில் டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்போ வேலன்சி டூ. அலுமினியம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் த்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்போ வேலன்சி த்ரீ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் தே ஹேவ் த வேலன்சி ஆஃப் இதர் ஒன், டூ ஆர் த்ரீ, இதுதான் இருக்கும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ். மெட்டல்ஸோடைய வேலன்ஸி பார்த்தீங்கன்னா இதர் ஒன்னாக இருக்குது, டூவாக இருக்குது, அல்லது த்ரீயாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அப்போ தே கேன் ஈஸிலி ரெடிலி லூஸ் த எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரான் அல்லது டூ எலக்ட்ரான் அல்லது த்ரீ எலக்ட்ரான் லூஸ் பண்ண முடியும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெயின் த எலக்ட்ரான்ஸ் டு த மெட்டல்ஸ், ஏன்னா தே ஹேவ் ஒன் எலக்ட்ரான். இப்போ இது வாங்கணும்னா ஏழு எலக்ட்ரான் வாங்கணும், அப்போ தான் எட்டு எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக வர முடியும். அப்போ இது ஏழு எலக்ட்ரான் வாங்குறத விட ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறது தான் ஈஸி. அப்போ தே லூஸ் த எலக்ட்ரான்ஸ் ஈஸிலி. அப்போ பை யூ லூசிங் த எலக்ட்ரான்ஸ் தே ஃபார்ம் த பாசிட்டிவ் அயான்ஸ். பிகாஸ் த மெட்டல்ஸ் பை லூசிங் த எலக்ட்ரான்ஸ், இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்போ லூஸ் பண்ணுறது ஈஸி, ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ஈஸி, மூணு எலக்ட்ரான் இருக்கும். பை லூசிங் தீஸ் எலக்ட்ரான்ஸ் தே ஃபார்ம் த பாசிட்டிவ் அயான்ஸ். பாசிட்டிவ் அயான்ஸுக்கு என்ன பேர், கேட்டயான்ஸ் பேர். ஸோ அந்த மெட்டல்ஸ் வெரி ஈஸிலி ஃபார்ம் த கேட்டயான் சொல்லி, தே டு நாட் ஃபார்ம் த ஆனயன். ஆனயன் ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா அது ஆனயன் ஃபார்ம் பண்ணால் எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணணும். அடுத்து டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான்ஸ், தீஸ் மெட்டல்ஸ் ஃபார்ம் த பாசிட்டிவ் அயான், கேட்டயான்ஸ் தான் ஃபார்ம் அப் பண்ணுது. அப்போ கேட்டயான்ஸ் ஆர் டெபாசிட்டட் ஆன் தி ஆனோட், ஆனோடில் போய் டெபாசிட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டாமிசிட்டி, அட்டாமிசிட்டி ஹியர் தே ஆர் மோனோ அட்டாமிக். அட்டாமிசிட்டி இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல், ஒரு மாலிகுலில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் அட்டாமிசிட்டின்னு பேர். ஹியர் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ், ஆல் த மெட்டல்ஸ் ஆர் மோனோ அட்டாமிக்.
you take one molecule of any metal, they have only one atom. Iron, magnesium, calcium, sodium, potassium. These are all molecules, metallic molecules. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆட்டம் இருக்கு, இப்போ மோனோ ஆட்டமி. இப்போ ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலர் டூ ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ டயாட்டமிக் இதெல்லாம் ஒரு மாலிகுலர் ஒன் ஆட்டம் இருக்கு, மோனோ ஆட்டமிக். ஸோ ஆல் த மெட்டல்ஸ் தேர் மாலிகுல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் ஆட்டம். அப்போ அதனால மோனோ ஆட்டமிக் மாலிகுல். இப்போ இதெல்லாம் டயாட்டமிக் மாலிகுல்ஸ், இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். அடுத்தது நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ். மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். இப்போ மெட்டாலிக் ஆக்சைடு எனி ஆக்சைடு, இஃப் யூ டேக் சோடியம் ஆக்சைடு Na2O, மெக்னீசியம் ஆக்சைடு MgO, அயன் ஆக்சைடு FeO அல்லது Fe2O3, இஃப் யூ டேக் ஜிங்க் ஆக்சைடு எனி மெட்டாலிக் ஆக்சைட், தே ஆர் பேசிக் இன் நேச்சர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, வேலன்சி மெட்டல்ஸ் ஹேவ் த வேலன்சி ஆஃப் எய்தர் 1, 2, or 3, பிகாஸ் இன் த லாஸ்ட் ஆர்பிட் தே ஹேவ் 1 electron ஆர் 2 electron ஆர் 3 electrons. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அயன்ஸ், தே ஃபார்ம் ஒன்லி பாசிட்டிவ் அயன்ஸ் பிகாஸ் தே ரெடிலி லூஸ் த எலக்ட்ரான்ஸ். அப்போ பை லூசிங் த எலக்ட்ரான்ஸ் தே அட்டைன் த பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ தேஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அயன்ஸ் ஆர் கால் த கேட்டயன்ஸ். அடுத்தது டிஸ்சார்ஜ் ஆஃப் அயன்ஸ், தே ஆர் டிஸ்சார்ஜ் அட் த கேட்டோட் அட் த ஆனோட். அடுத்தது அட்டாமிசிட்டி, தே ஆர் மோனோ ஆட்டாமிக். அட்டாமிசிட்டி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல். இப்போ ஒரு மாலிகுலில் ஒரு ஆட்டம்ஸ் தான் இருக்கேன், அதனால அட்டாமிசிட்டி 1, மோனோ ஆட்டாமிக். அடுத்து நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ், மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். அதுவே நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் அசிடிக் இன் நேச்சர், ரைட். அடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் நம்ம இந்த லெசன்ல வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபௌட் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் இருக்கு, அயன் இருக்கு, காப்பர். இந்த மூணு மட்டும், இந்த மூணு மெட்டல்ஸ் மட்டும் படிக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். இப்போ அலுமினியம் பார்த்துக்கும் போது ஏர், தீஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அலுமினியம். ஃபர்ஸ்ட் பாக்ஸைட் இருக்கு Al2O3 2H2O, கிரையோலைட் இருக்கு Na3 AlF6, அடுத்து குவாரண்டம் இருக்கு Al2O3. இப்போ இதெல்லாமே காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அலுமினியம் தான். இப்போ ஆல் த த்ரீ ஆர் கால்டு மினரல்ஸ், எல்லாமே மினரல்ஸ் சொல்லலாம். இதில் வந்து திஸ் பாக்சைட் இஸ் யூஸ்டு ஃபார் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். வி ஆர் நாட் யூஸிங் த கிரையோலைட் அண்டு குவாரண்டம், ஏன்னா இட் இஸ் கால்டு ஓர் ஆஃப் த அலுமினியம். பாக்சைட் இட் கண்டென்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் அலுமினியம், அலுமினியம் பர்சன்டேஜ் அதிகப்படியாக கிடைக்கிறதுனால this we are using the bauxite for the extraction of aluminium. So this is called the ore of bauxite, is called the ore of chief ore of aluminium, whereas the cryolite and corundum, these two are called minerals of calcium. இது ரெண்டு minerals னு பேரு, bauxite க்கு மட்டும் தான் ore னு பேரு, because it contains more amount of aluminium. So we are using the bauxite
for the extraction of aluminium here. The extraction of aluminium from the bauxite. Here, conversion of bauxite into alumina. And the first process, Bayer's process, this is for the extraction of aluminium from the bauxite. So finely powdered ore, the bauxite ore, finely nalla powder grind panni powder agite, it is alumina Al2O3 maatranga. The process pere Bayer's process. This is the first stage, the extraction of aluminium. The Bayer's process la. கவனிங்க இப்போ பேயர்ஸ் ப்ராசஸ் பேயர்ஸ் ப்ராசஸ்ல என்ன பண்றாங்க பாக்சைட் இஸ் கன்வெர்டட் இன்டு அலுமினா பாக்சைட் ஓர் பாக்சைட் ஓர் காம்பவுண்ட் ஃபார்முலா Al2O3 2H2O Al2O3 2H2O இந்த பாக்சைட் ஓரே என்ன பண்றாங்க அலுமினாவா மாத்துறாங்க அந்த ப்ராசஸ்க்கு பேரு இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் அதுக்கு பேரு பேயர்ஸ் ப்ராசஸ் பேரு the aluminium oxide Al2O3 2H2O this is a bauxite ore it is finely powdered and then it is heated at 150 degree celsius with the caustic soda kuda heat pandranga at the time it forms sodium metaaluminate NaAlO2 idhu per sodium metaaluminate per sodium metaaluminate அடுத்து இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் இட் இஸ் டைல்யூட்டட் வித் வாட்டர் வாட்டர் கூட சேர்த்து டைல்யூட் பண்றாங்க அட் த டைம் இட் ப்ரொடியூஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு NaOH பிளஸ் AlOH த்ரைஸ் இப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு இட் இஸ் இக்னைட்டட் ஆஃப்டர் 1000 டிகிரி செல்சியஸ் கூட இக்னைட் பண்ணும்போது இக்னைட்னா பேர்னிங் இக்னைட் பண்ணும்போது இட் ப்ரொடியூஸ் அலுமினியம் ஆக்சைடு இட் இஸ் கால்ட் நத்திங் பட் அலுமினா So, we are getting the aluminium, aluminium oxide. Bauxite ore, enna pannanga first process la, is heated with the caustic soda na NaOH kuda heat pannumbodhu 150 degree celsius heat pannanga, at the time it produce sodium meta-aluminate, NaAlO2 plus 3H2O. Ippa, the sodium meta-aluminate kuda water sekranga, it is diluted with water, at the time it produce NaOH and AlOH thrice. This is nothing but aluminium hydroxide. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் புக்கில் கொடுக்கல உங்களுக்கு
இந்த மூணாவது ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிங்க, இதை எழுதிக்கிங்க உங்கள் புக்கில் கூட. அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியில் பாருங்கள், பேயர்ஸ் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பேரா இருக்குது பாருங்கள், பாக்சைட் ஓர். த கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்ட்டு அலுமினா இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். பாக்சைட் ஓர் இஸ் ஃபைனலி கிரவுண்ட் அண்ட் ஹீட்டட் அண்டர் ப்ரெஷர் வித் எ சொல்யூஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் காஸ்டிக் சோடா சொல்யூஷன் அட் 150 டிகிரி செல்சியஸ் டு அப்டைன் சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் எழுதுங்க. அதுக்கடுத்தது, ஆன் டைல்யூட்டிங் சோடியம் மெட்டா அலுமினேட் வித் வாட்டர் ஏ பிரிசிபிடேட் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஃபார்ம்டு. அந்த இடத்துல இந்த செகண்ட் ஈக்வேஷன் ஃபர்ஸ்ட் பேராவுக்கு அடுத்து இந்த ஈக்வேஷன் அடுத்தது இந்த ஈக்வேஷன் எழுதுங்க. அடுத்து கடைசியாக இது இது மட்டும்தான் புக்கில் இருக்கு, இது ரெண்டு புக்கில் இல்லை, இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாக்சைட் ஓர் இஸ் ஹீட்டட் வித் காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஹீட் பண்ணுறாங்க 150 டிகிரியில். இப்போ சோடியம் மெட்டா அலுமினேட் ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் ப்ரொடியூஸ்டு சோடியம் மெட்டா அலுமினேட் இஸ் டைல்யூட்டட் வித் வாட்டர் இட் ப்ரொடியூஸ் NaOH அண்டு அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH 3 டவுன்வர்ட் ஆர்டர் போட்டுங்க. இட்ஸ் ஏ ப்ரிசிபிடேட், டவுன்வர்ட் ஆர்டர் போட்டால் ப்ரிசிபிடேட். அப்போ அந்த அலுமினியம் ஆக்சைடு AlOH 3 இட் இஸ் இக்னைட்டட் அட் 1000 டிகிரி செல்சியஸ் அண்ட் ப்ரொடியூஸ் அலுமினா Al2O3 அண்ட் தென் வாட்டர் இஸ் ப்ரொடியூஸ். அப்போ பாக்சைட் ஓர் இஸ் கன்வெர்டட் இன்டு அலுமினா, பாக்சைட் ஓராக இருந்தது இது பாக்சைட். It is converted into alumina and the process to be a Bayer's process. This is the first stage. So in the rendu equation book la kudukala neenga note panninga. Second process, electrolytic reduction. ஏர் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினா. இப்போ அலுமினான்றது Al2O3 அலுமினியம் ஆக்சைடு. இப்போ இதை என்ன பண்ணுறாங்க, ரிடியூஸ் பண்ணி அலுமினியம் பியூர் அலுமினியம் அண்ட் ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஏர் ஆக்சிஜன் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் அலுமினியம் ஆக்சைடு, ஆகியனால இதுக்கு பேர் ரிடக்ஷன். அலுமினியம் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு அலுமினியம் பை யூசிங் எலக்ட்ரிசிட்டி, பை யூசிங் த எலக்ட்ரிசிட்டி. இந்த ப்ராசஸ் பேர் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். அதுக்கு ஒரு புக்கில் பேஜ் நம்பர் 115 அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹியர் தெர் இஸ் ஏ கண்டெய்னர், இட் இஸ் ஏ அயன் கண்டெய்னர் மேடப் ஆஃப் ஸ்டீல். ஸ்டீல் கண்டெய்னர் இருக்கு, அதுக்குள்ளார கார்பன் லைனிங். ஹியர் திஸ் ஸ்டீல் கண்டெய்னர், இதுக்குள்ள கார்பன் லைனிங் கொடுத்துருக்காங்க. Here, this act as a cathode. Here,
graphite rods. Act as the anode. Bring it. It's taken as here in this this iron container is lined with carbon. It is acting as a cathode, negative terminal. And the graphite rods, they are suspended from the top. They act as a positive terminal anode. And the electrolyte, here is a liquid. It is a mixture of pure alumina, molten cryolite, and fluorspar. The mono is in our mixer. It is acting as a electrolyte solution. Act on the when we are passing the electric current through this positive and negative terminal, there is a reduction process take place. Temperature patina 900 to 950 degrees Celsius. Voltage is to 5 to 6 voltage. Appa enna idu indha electrolyte it undergoes electrolyte la alumina irukke molten alumina plus cryolite plus fluorspar. The mono send of mixer. This is a liquid set. It is taken as electrolyte. Again, the electrolyte area current pass from the body, there is a reduction process. Aluminium oxide, alumina reduced to aluminium by the electrolysis process. This is called electrolytic reduction. In the process, alumina add pandranga, cryolite add pandranga, fluorspar. The fluorspar irukaganaka, it reduces the fusion temperature. And the fusion temperature korekkadha add pandranga, idha tumor question la podu kekkranga. Why fluorspar is added along with the alumina and the cryolite in the electrolytic reduction process? Reason is, it is to reduce the fusion temperature. To reduce the fusion temperature of the mixer, they are adding fluorspar. So by the reduction, aluminium oxide is reduced to aluminium. So in this manner, we are getting a pure 100% pure aluminium. Okay, the remaining part we have. Next class, we can see the properties, physical properties, chemical properties, alloys, and uses. Everything we see in the next class. Thank you.